அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல நல்ல பெரிய பெரிய காளைகள்லாம் நல்ல நல்ல பெரிய பெரிய காளைகள்லாம் வந்திருக்கு. கன்றுகளும் ஓரளவு பரவாயில்ல, நல்ல நல்ல கன்றுகள்லாம் வந்து வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலே கொஞ்சம் வியாபாரம் முடிஞ்சு கொஞ்சம் விறுவிறுனு வந்தவொன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வாங்கிட்டு வந்து கட்டிடுறாங்க. அந்த மாதிரி அவன் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்ம போய் மாடோட விலை என்ன பல்லு என்ன தெரிஞ்சுக்கோ வாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சரியான வெள்ளைக்காலம் ஒண்ணு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பட்ட கொம்பு, நல்ல குட்டை, சரியான ரெட்ட பாடி. மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம அம்சமான மாடு. மாலையெல்லாம் கட்டி வந்துச்சுன்னா சூப்பராக மாடு வந்து இருக்கும். விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 51,000 வந்து சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக அனுசரித்து வாங்கலாம். ஒரு 10 ரூபா 5 ரூபா குறைச்சி கூட வந்து வாங்கலாம். ஜல்லிக்கட்டில் வந்து அவுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஜல்லிக்கட்டில் வந்து அவுத்துருப்பாங்க. எதனால் வந்து மாடை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. மாடை பார்த்திங்கனாலும் ஒரு தெரியும், அப்படியே ரொம்ப செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது மாடு. ஒரு தரமான மாடுன்னு சொல்லலாம். நல்ல தலைசட்டு, நல்ல கொம்பு. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் மாடுன்னு வந்து தெரியலை. மாடு ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் நிற்கிது. நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரியான மாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாடோட கொம்பு, தலை, கலரு, உடம்பு ஸ்டைலு, உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல உடம்பாக இருக்குது. கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தீனி வச்சா கூட இவ்வளோ கழுத்து வந்து வராது. அப்படி வந்து கழுத்து நல்ல கழுத்தாக வந்து இருக்குது. மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்சமான மாடாக இருக்குது. இது இந்த மாதிரி மாடு மாடுகள்லாம் வாடியில் வந்து அவுத்து பார்த்துருப்பாங்க. எதனால் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. மாடு ரொம்ப ஒரு அழுத்தமான மாடாக இருக்குது, அழுத்த நிறுத்தமான மாடாக இருக்குது. என்ன காரணத்தினால கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில. மாடு வந்து யார் மாடு அப்படிங்கிறது வந்து தெரில. பக்கத்தில் மாட்டின் உரிமையாளர் யாரும் இல்லை. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயங்கொண்டத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கன்று ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு படலையா மாடு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போயே வந்தால் திமுழு, நல்ல ரட்டபாடி, நல்ல அந்த ஜெயங்கொண்டத்துக்கு உண்டான கலரு. கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தாத கொம்பாக இருக்குது, மூஞ்சி கொஞ்சம் பத்தலை. ஆனால் மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் கன்றாக வந்து இருக்குது. விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 சொல்கிறாங்க. இன்றைக்கி சந்தைக்கு வந்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா வந்து நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்ல ஒரு அப்புறங்காக வந்து வரும் ஒரு நல்ல கண்டு. முதல்ல வளர்ப்புக்கு வாங்குறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து மாடு வாங்கலாம். ஒருத்தவங்க வந்து மாடை வாங்கிட்டு என்னடா உடம்பே ஏறம் பண்ணிக்குது, நம்மளால் வந்து வளர்க்கவே முடியல, அப்படியே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த கட்டையும் குட்டையும் வாங்கிட்டு வந்து அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான மாடுகளை வாங்கிட்டு போய் சும்மா வெறும் வக்கீல் அள்ளி போட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு நல்ல உருவமாகவும் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாகவும் வந்து வரும். இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாடு வந்து ராலிமலை மாடா. மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்ட திமுல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குது. முகம் மட்டும் இன்னும் கொஞ்சம் அம்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தடிமலாக இருந்துச்சு அப்படின்னா மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமாக வந்துருக்கும். விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 38,000 சொல்கிறாங்க. மாடு வந்து 6 பண்ணலாம். ஒரு நல்ல மாடு வளர்ப்புக்கு முதல் தடவை வளர்க்குறவங்களாம் கண்டிப்பாக அந்த மாதிரியான மாடுகளை வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். ஏன்னா வந்து மாடு வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா கொஞ்சம் தீனி போட்டு உடம்பு இல்லாதனால மாடு இப்படி இருக்குது. நல்லா தீனி போட்டு நல்லா வளர்த்தோம் அப்படின்னா மாடு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். முகம் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சுன்னா உண்மையாலுமே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ப்புக்கு ஒரு சூப்பர் மாடு. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கண்டு வந்து வந்திருக்காங்க. தாடையில் வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்குது. கொம்பு கணம் மட்டும் கொஞ்சம் பத்தலை. மிச்சப்படியான கொம்பு பெரிய கொம்பாக இருந்தால் மாடு சூப்பர் மாடு. பல்லு வந்து 2 பல்லு பட்டுருச்சான். விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 வந்து சொல்கிறாங்க. ஒரு நல்ல கண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதல் தடவை வளர்க்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான கண்டுகளை வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு மாட்டோட பழகிறதுக்கோ அல்லது வந்து அதுங்களை பற்றி கற்றுக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்டுகள் வந்து நல்லாயிருக்கும். வளர்த்து நம்ம அவுக்கும் போது வந்து வாடியில் வந்து அதோட ரிசல்ட்டே வந்து அது வந்து காட்டும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விளாட்டு மாடாக கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்பு வந்துருக்குது. எந்த மாடையும் வந்து நம்ம வந்து சோட இது ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர் நல்லா வளர்த்து நல்லா தீனி போட்டு கொண்டு போய் வளர்க்கும் போது அது நம்மளை திருப்திப்படுத்துதா அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த மாடுகளோட பொறுப்பாக வந்து இருக்கும். இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 வந்து சொல்கிறாங்க.
உடம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா மர கிடக்குது, கொம்பு கணம் மட்டும் கொஞ்சம் பத்தலை, என்னன்னு தெரியல எனக்கு, ஃபுல்லாக கொம்பு பத்தாத மாதிரி வருது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வளர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல கொம்பாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலருங்க, ஒரு என்ன சொல்கிறது, அந்த மைனா போர் அப்படிங்குவாங்க, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மாடாகவே வந்து இருக்குது. இந்த மாதிரி சந்தையில் வாங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயம்லாம் நோட் பண்ணும் போலக்கு, நான் வீடியோ எடுத்துகிட்டே தான் வந்து பார்க்குற மாடை வந்து முன்னத்தி கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெண்டாக வந்து இருக்குது. நானே வந்து கவனிக்கலாம், இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கும் போதே வந்து பார்க்குறேன். சந்தையில் மாடு வாங்குறவங்க வந்து ரொம்ப வந்து சுதானமாக கொஞ்சம் பார்த்து வந்து வாங்கணும். உங்களை வந்து பெருசாலாம் வந்து புதுசாக மாடு வாங்க வரவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயம் வந்துருக்கும், நம்மளை வந்து ஏமாற்றிடுவாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு 1000 ஏமாற்ற போகிறாங்க இல்லை ஒரு 2000 ஏமாற்ற போகிறாங்க, வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்காது. மாடு வந்து கை கால் சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாடை வந்து நீங்கள் சந்தையில் வந்து கண்டிப்பாக வளர்ப்புக்கு வந்து வாங்கிக்கலாம், நல்ல நல்ல மாடாக வாங்கிக்கலாம். சந்தையில் வந்து நிறையா மாடுகள் வாங்கி பெரிய நேம் சொன்ன மாடுகள்லாம் வந்து நிறையா இருக்குது, அதனால் வந்து பயப்படாமல் வந்து சந்தையில் வாங்கலாம். நான் ஒரு தடவை வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு, இந்த மாதிரி நீங்கள் சந்தை வீடியோ போடுறதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை அப்படிங்கிறாரு. இதில் என்ன ஏமாத்து வேலை இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை. நான் வந்து ஒருத்தவங்க மாடு விற்கிறாங்க, அதை வீடியோ எடுத்து போடுறேன், அதில் எனக்கு எதுவும் கமிஷன் கமிஷன் கொடுக்குறாங்களா, மாடு எதுவும் வித்தா என்னங்கிறது எனக்கும் தெரில. சும்மா புரிதல் இல்லாமல் வந்து நிறையா பேர் வந்து பேசுகிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாடு வாங்கணும் அப்படின்னா அது எங்கே வேணாலும் வாங்கலாம், சந்தையில் இருக்க மாடுலாம் ஒஸ்ட்டு அப்படின்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து நிறையா பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கனால வந்து நான் ஒவ்வொரு வீடியோலாம் இதை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல காங்கேயன் கண்டு வந்து வந்துருக்காங்க, நல்ல முகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான பட்ட முகம், ஆனால் அவ்வளோ லட்சணமாக இருக்கா, அவ்வளோ அந்தஸ்தோடு இருக்குதா மாடு அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஆனால் மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,000 வந்து விலை கேட்டுட்டு வந்து இருக்கிறாங்க, ஒரு நல்ல மாடுங்கிறேன். கண்டிப்பாக வந்து பல் பட்டிருக்காது, ஆனால் வந்து ரொம்ப கண்டாக வந்து தான் இருக்குது, ஒரு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்குது. சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வரிசையிலே வந்து வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆளுங்களாக குறுக்க வரனால வந்து நம்மளால் சரியாக கொஞ்சம் வீடியோ வந்து எடுக்க முடியல. இன்னும் என்னென்ன காங்கேய கண்டுகள் வந்துருக்கு, என்னென்ன மாடுகள் வந்துருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நாட்டு கிடேரி அப்படின்னு சொல்லலாம். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தரமான மாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு போட்டு வந்து இறக்கணும், அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலகண்டு இறக்கிறதுக்கு ஒரு நல்ல பசுமாடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து அவ்வளோ அம்சம், எனக்கு இந்த கொம்பு இந்த தலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து பிடிக்கும். மாடு வந்து உண்மையாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரியான நாட்டுக்கிடறி, அது ஒரு கண்டோட வந்து கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் கண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அதுக்கு மேலே வந்து சரியான ஸ்டைலாக வந்துருக்குது, அப்படியே அவங்க அம்மா மாதிரியே வந்து வந்திருக்குது கண்டு, ஒரு நல்ல ஸ்டைலான ஒரு கண்டு. இது வந்து ஒரு காலக்கண்டெல்லாம் போட்டுச்சு அப்படின்னா இந்த உடம்புக்கும் இந்த ஸ்டைலுக்கும் சுத்த காரிக்கும் அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மாடாக வந்துருக்கும். அவங்க வந்து சும்மா லேசாக தட்டி கொடுக்குறாங்க, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து அவ்வளோ கோவப்படுது. விலை வந்து ஒரு 25 சொல்லுவாங்க அப்படின்னு வந்து என்னோட நினைக்கிறேன், ஆனால் வந்து சரியான விலை வந்து தெரியலை. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெள்ளை மாடு வந்து வந்துருக்காங்க, எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஊர் மாடு கிடையாது, அங்கே விருதுநகர் வத்ராபு சைடில் இருக்க மாடு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கலரு, நல்ல உயரம், நல்ல பதட்டம் மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மாடு. என்னன்னு தெரியல, ஒரு 2 பசுமாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அருமையான பசுமாடாக வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது. மாடோட விலையெல்லாம் வந்து கேட்கல, ஒரு 20 இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான் இருக்கும். பல் வந்து ஒரு வேளை 6 இருக்கலாம், இல்லை சேர்ந்துருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், சென்னை போடாமையே இருக்கலாம், நிறையா விஷயம் வந்து இருக்குது. நம்ம இந்த மாதிரி மாடுகள் வந்து டீட்டெயில் கேட்டால் கொஞ்சம் வந்து வியாபாரிங்க தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சரியாக வந்து அவங்களுக்கு தெரியாது, அதனால் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதனால் வந்து நம்ம தெளிவாக வந்து கேட்காம சும்மா நம்ம ஒரு வீடியோவாக வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி மாடுகள் வந்துச்சு அப்படிங்கிறது. ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது வியாபாரிங்க வாங்கிட்டு வந்து தான் இங்கே வந்து விற்கிறாங்க, அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக வந்து தெரியறதில்ல. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மாடு அப்படின்னு சொல்லலாம். வெள்ளை கொம்பு, நல்ல வெள்ளை மாடு, செந்தார கலரு, ஒரு சூப்பர் மாடுங்க. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல தரமான காங்கேயன் காளை வந்து வந்துருக்காங்க, நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான உயரம் குதிரை மாதிரி இருக்குது மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பல்லு தானா மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா இவ்வளோ பெரிய மாடாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல உயரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கேமரா ஒன்று கொஞ்சம் மேலே தூக்குனா தான் மாடு வந்து நேராக தெரியும் அப்படிங்கிறதுக்காக கேமராவை தூக்கி பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு நல்ல மாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட பெரிய மாடுகள்லாம் நிறையா வந்து இருக்குது, பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கூட ஒரு மாடு நிற்கிது, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதளவுக்கு வந்து ஒரு பெரிய மாடாக தான் இருக்குது. ஆனால் இதளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தஸ்து இல்லை, அந்த அந்தஸ்தோட பெரிய மாடாக வந்து இருக்குது வந்து ஒரு நல்ல மாடு. விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 70,000 வந்து விலை வந்து சொல்கிறாங்க, ஒரு நல்ல காங்கேயம் காளை அப்படின்னு வந்து சொல்லலாம்.
என்னென்ன மாடுகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய காளை வந்து கொண்டிருக்காங்க. நல்ல காது அறுப்பு, நல்ல ரெட்ட திமுடு, நல்ல நீளமான மாடு, நல்ல நீள ஆழமான மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொம்பு கணத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து சூப்பராக இருக்குது. மாடு வந்து பல் சேர்ந்துருக்கும் அவங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. யாவது தான் வாங்கி வந்துருக்காங்க அவளுக்கு அவங்களும் தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. மாடு பல் வந்து சேர்ந்துருக்கும். விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 75,000 சொல்கிறாங்க. நல்ல திமுள் அம்சம், நல்ல குடனை கடையுமாக மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஒரு அசட்டையான நீளமான மாடு, ஒரு நல்ல மாடு. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூர்லேருந்து மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மணப்பறைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அந்த ஊர் மாடா, பல் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. விலை என்ன சொன்னீங்க? விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 55,000 வந்து சொல்கிறாங்க. நல்ல மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல அகலமான பெரிய மாடு. கொம்பு மட்டும் கனம் மட்டும் கொஞ்சம் பத்தலை. இந்த ஜெயங்கொண்ட மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தையில் வந்து நிறையா வந்து வந்திருக்குது. சில மாட்டு உரிமையாளர்கள் வந்து வீடியோ எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. எந்தெந்த மாடுகளை எடுக்க முடியுதோ எல்லா மாடையும் வந்து எடுத்து பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரம் முடிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடு வந்து கட்டியிருக்காங்க. ஒரு நாட்டு குட்டங்க மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகு, நல்ல ஒரு வேகம், நல்ல ஒரு ஸ்டைலு வந்து மாடுனா சூப்பராக வந்து மாடு இருக்குது. கொம்பு வந்து பத்தாத கொம்பு, ஆனால் ஃபுல் உடம்பு மாடு. ஆனால் முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான வந்து லட்சணங்க. மாடு வந்து சரியான லட்சணம் வந்து முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்துருக்குது. மாடு வியாபாரம் முடிஞ்சு நல்ல நல்ல மாடு கட்டியிருக்குது. ஆனால் அந்த மாடுகளோட விலை நிலவரம் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் சரியாக வந்து சொல்ல முடியாது. சும்மா தோராயமாக ஆனால் சொல்லலாம். அந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 ரூபாய்க்கு வேலை முடிஞ்சிருக்கலாம், அல்லது வந்து 20 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கலாம். நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு 30 ரூபாய்க்கு கீழே வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஒரு நல்ல மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நல்ல கண்டுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுகள்லாம் முடிஞ்சு கட்டியிருக்கிறாங்க. கிளேரிகளும் இருக்குது, கால கண்டுகளும் இருக்குது. பெரிய மாடுகள் இந்த பாருங்கள், காங்கேய மாடுகள் இந்த மாதிரியான மாடுகள் வந்து வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜெயங்கொண்டம் வந்து ஒரு பெரிய மாடு. இந்த மாடுலாம் வந்து கிடையிலன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் கூட சொல்லலாம், அவ்வளோ பெரிய மாடாக இருக்குது. அந்த மாதிரி வந்து மாடுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து வியாபாரம் முடிஞ்சு வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலே வந்து வியாபாரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்ததுலேருந்து இந்த மாடுகள்லாம் வந்து இங்கே கட்டியிருக்குது. இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு இது போல் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தையில் வந்தால் கொஞ்சம் நல்ல நல்ல மாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டேன். நல்ல நல்ல கண்டுகள், நல்ல நல்ல மாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுகளோட வரவு வந்து இன்றைக்கி வந்து கம்மி தான். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா மாடுகள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிற மாதிரியும் ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. வளர்ப்புக்கு ரொம்ப ஜோரான மாடுகள்லாம் ஒன்றும் வரலை. ஓரளவுக்கு மீடியமான மாடுகள், பரவாயில்ல ஓகே அதை நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மாடுகள்லாம் வந்து வந்துருந்துச்சு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து சந்தை வீடியோவில் எடுத்து நல்ல நல்ல மாடுகளை வந்து வந்துச்சுன்னா அந்த மாடுகளை வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.